சிறப்பு அந்தஸ்தோட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சில வகையான வரி தள்ளுபடி எல்லாம் உண்டு, பல விதமான வசதிகள் எல்லாம் இருக்கு. அது என்ஜாய்மெண்டா எடுத்துக்கலாமா இல்ல அவங்களோட உரிமையா எடுத்துக்கலாமா? என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட உரிமை இல்ல, அது தெலுங்கானா மக்களுக்காக கொடுக்கப்பட்ட உரிமை, ஒட்டுமொத்த ஆந்திராவுக்கும் இல்ல. ஆமா, இப்போ எங்க பிரச்சனை வருதுன்னா தெலுங்கானாவை பிரிக்கிறாங்க, ஹைதராபாத் அவங்களோட அனுப்பிச்சதுதான் இப்ப பிரச்சனை. ஆந்திராவோட முக்கியமான சாப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாவே நடக்கிறது ஹைதராபாத்ல இருந்தான். அதை கட்டி அமைச்சது வந்து சந்திரபாபு நாயுடு. ஆமா, அவருக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அது லாஸ் வருமானம் போகுது. அப்ப அதை பிரிக்கிறதன் மூலமாக எனக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்குன்னு கேட்கல, அந்த நஷ்டஈட மோடி கொடுக்கல. ஆனா அதை வந்து காங்கிரஸ் கட்சி அதை உறுதி செய்து நாங்க சிறப்பு அந்தஸ்து தருவோம்னு. ஆமா, சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. சுமார் 99,000 கோடி ரூபாய் மொத்த ஆந்திராவுக்கும் சேர்த்து கடனா இருக்கு, கிட்டத்தட்ட 100,000 கோடி. அப்படி வச்சு உங்ககிட்ட ஜனத்தொகை ஜாஸ்தியா இருக்கு, அதனால நீங்க 59% நீங்க எடுத்துக்க, அவங்களுக்கு 41% அப்படின்னு சொல்லி கடனையும் பிரிச்சு கொடுக்காரு. அதனாலதான் சந்திரபாபு நாயுடுக்கு மோடி வைக்கட்டா காண்டு. சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை வாங்கவில்லை என்றால் அவங்க ஊர்ல காரித்து போவாங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் குறித்து பல நேர்காணல்கள் நம்ம செய்திருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறமா இப்போ தான் நம்ம சந்திக்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துதான்றத பேசுவோம். இப்போ இருக்கிற சினாரியோவை பார்க்கும்போது பாஜகவால் தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்க முடியல, கூட்டணி கட்சிகளை அழைத்து கொண்டு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் இருக்குது. கிங் மேக்கர்களாக வடக்கில் நிதிஷ்குமாரும் தெற்கில் சந்திரபாபு நாயுடும் இருக்காங்க அப்படின்ற சூழல் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி ஆட்சி அமையப்போகுதுன்ற பேச்சு வந்த உடனே சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து யார் தருகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆதரவு தருவார் அப்படின்ற பேச்சு இருக்குது. இப்போ அவர் வைக்கிற டிமாண்டுமே அதுதான் இருக்குது. பல முக்கியமான துறையில் அமைச்சர் பதவி கேட்டாலும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து தரணும் அப்படின்றது ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இப்போ ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து என்றால் என்ன, என்ன கோரிக்கை அது, ஏன் இத்தனை நாள் அவர்களுக்கு தரப்படாமல் இருந்தது? இந்த சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து அதாவது எஸ்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் அப்படின்றத ஏன் உருவாக்குறாங்கன்னா, அதில் உருவானது தான் இந்த 370, 371, அப்புறம் 371A, B, C, D, E, F, G, H, I, J வரை இருக்குது. சரியா, அதாவது இது ஏன் உருவாக்கப்படுது அப்படின்னா, இந்தியா அப்படின்னு தனியாக ஒரு மாநிலமாக, இந்தியாவாக ஒரு நாடாக உருவாவதற்கு முன்பு பிரிட்டிஷ் வந்து டெல்லி, கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ் அப்படின்னு ஒரு 4 பெரிய ஸ்டேட்டாக பிரித்து வச்சுருந்தாங்க. நார்த் வெஸ்ட்டு ஃப்ரான்டியர் தனியாக இருந்தது. இப்படியெல்லாம் அவங்க பிரித்து வச்சு அவங்க ஆட்சி செய்யும்போது, ஆட்சி முடிஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம்னு கொடுக்கலாம் அப்படின்றப்போ 556 பிரின்ஸ்லி ஸ்டேட்டு, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு யார் கூட இஷ்டமோ அவங்க கூட சேர்ந்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு சில பகுதிகளை வந்து பிரிட்டிஷ் வந்து நேரடியாகவே ஆட்சி செய்கிறாங்க, மற்ற சில பகுதிகளில் வந்து பிரிட்டிஷோட ஒரு கன்வீனர் மாதிரி அங்கே இருப்பார் அவர் மட்டும். ஆனால் ஆட்சி வந்து பேருக்கு வந்து அந்த மன்னர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானம் எடுத்தோம்னா அது அந்த திருவிதாங்கூர் மன்னர்கள் கண்ட்ரோலில் தான் இருந்தது. இப்படி ஒரு சில பகுதிகள் வந்து அப்படியே தனித்தனியாகவே இருந்தது. ஈவன் நம்ம புதுக்கோட்டை சமஸ்தானம் கூட தனியாக தான் இருந்தது. அப்போது பிரிட்டிஷ் வந்து இந்த சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ஒரு சிக்கல் வருது. இந்த 556 பேருக்கு வந்து அவங்க வந்து பென்ஷன் கொடுத்துட்ருக்காங்க. முதல்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்தது, அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்தின் நேரடி ஆட்சியில் இருக்கும்போதும் அந்த பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து இந்தியான்னு ஒன்று உருவாக்குனா இந்த பென்ஷன் தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இப்போ அவங்கள தனியாக விட்டால் அவங்களாலேயே ஆட்சி செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஆட்சி செய்ய முடிஞ்சால் அது வந்து இந்த இந்தியன் யூனியன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாங்களே அதுக்கு இடைஞ்சலாக வருமா, இப்படிலாம் சிக்கல் வரும்போது சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் என்ன சொல்கிறாரு, எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டும் பாதுகாக்கப்படும். பாகிஸ்தான் தனியாக போனதுக்கு முக்கிய காரணமே வந்து இது முஸ்லீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் பாதுகாக்கப்படுமா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் வந்ததுக்கு பிறகு தான். அதாவது 1931-32 3 வட்டமேஜை மாநாடுகள் நடக்கும்போதெல்லாம் ஜின்னா வந்து தனியாகலாம் போகலை, அதுக்கு பிறகு தான் அவர் தனியாக போகிறதுன்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா நடக்கக்கூடிய கூத்துக்களை பார்க்கும்போது இஸ்லாமியரின் நலன் காக்கப்படுமான்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தனியாக போயிடுவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். இப்போ வந்து சுதந்திரம் கொடுக்கும்போது வெள்ளக்காரன் என்ன சொல்லிடுறான்னா, இந்த 556
பிரின்ஸ்லி ஸ்டேட்டும் விருப்பப்பட்டால் இந்தியா கூட சேர்ந்துக்கலாம். ஏன்னா சுதந்திரம்னு கொடுக்கும்போதே கம்பல் பண்ண முடியாது, அதெல்லாம் முடியாது. நீங்கள் இவங்க கூட தான் இருக்கணும்லாம் சொல்ல முடியும், சொன்னால் அதுக்கு பேர் சுதந்திரமே இல்லையே. சுதந்திரம்னா எல்லாருக்கும் சுதந்திரம் அப்படின்னு தானே கொடுத்தாலும். அப்போ நேரடியாக ஆட்சி செய்த பகுதிகளை இந்தியான்னு அறிவிப்போம். அந்த நேரடியாக ஆட்சி செஞ்ச பகுதிகளில் நார்த் வெஸ்ட் ஃப்ராண்டியர் அப்படின்ற பகுதியை பாகிஸ்தான் அறிவிப்போம். வங்காளதேசத்தை ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்போது இப்போவும் நம்ம பார்த்தோம் வெஸ்ட் பெங்கால் தான் சொல்கிறோம். அப்போ ஈஸ்ட் பெங்கால் எங்கே போச்சு? அது வந்து வெள்ளக்கார காலத்தில் பிரித்து தான் ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்னு பிரிக்கிறாங்க. இந்த ஈஸ்ட் பெங்காலும் பாகிஸ்தான் கூட போகுது அப்படின்றாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறதுல யார் வேணால் எங்கே வேணால் போகலான்னு சொல்லும்போது பெரும்பாலான இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டை சேர்ந்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசி உங்களுக்கு அதே பென்ஷன் தரோம், இந்தியாவோட சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சேர்ந்துடுறாங்க. இதில் முக்கியமான சிக்கல் விழுந்த இடங்க எங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஜுனாகத்னு ஒரு இடம், அப்புறம் காஷ்மீர், அப்புறம் ஹைதராபாத் நிசாம், அப்புறம் கேரளா, இவங்கெல்லாம் தான் சிக்கல். கோவா வந்து அவங்க போர்த்துகீஸ் கண்ட்ரோல்லே இருக்குது, அவன் வந்து சுதந்திரம் கொடுக்கல, அதனால் அவங்கள சேர்க்க முடியாது. அது 1967 கிட்ட தான் சேர்க்குறாங்க. 63 இவங்க 67 தான் சேர்க்குறாங்க. இப்போ கேரளா வந்து என்ன சொல்லுது, நான் பாகிஸ்தான் கூட போகிறேங்க, ஏன்னா எனக்கு வந்து ட்ரேடு வந்து கல்ஃப் கண்ட்ரீஸோடு தான் இருக்குது, நான் பாகிஸ்தானோட இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும், அதனால் நான் பாகிஸ்தான் கூட போகிறேங்க. இங்கே நட்ட நடுவில் இருக்கிற ஜுனாகத் வந்து நான் பாகிஸ்தான் கூட போகிறேன் அப்படிங்குது. இன்னொன்று நடுவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் நிசாம் நான் பாகிஸ்தான் கூட போகிறேங்க. காஷ்மீர் என்ன சொல்கிறா, அந்த ராஜா நான் இந்தியா கூட வரேன்றான், ஆனால் அங்கே மக்கள்லாம் வந்து பாகிஸ்தான் கூட போகணுன்றாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் ஒரே குழப்படி ஆகுது. குழப்படி ஆகும்போது இந்த சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு ஒன்று தரோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. மற்ற சின்ன சின்ன பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் பென்ஷன் வருதுன்னொடனே ஓகேன்ட்டாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் பெருசு பெருசுன்றப்ப இவங்களெல்லாம் வந்து பேசி சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. கேரளா சரி இந்தியா கூட சேர்ந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. காஷ்மீரில் கேட்கும்போது ராஜா வந்து நான் இந்தியா கூட தான் சேருவேன் அப்படின்றாருன்னொடனே, அது ராஜா இந்தியா கூட தான் சேருவேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், அதுக்காக ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுப்போம், அங்கே வந்து வேறு யாரும் நிலம் வாங்க முடியாது எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டு அவங்களுக்கு ஒன்று ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட் பார்டரில் இருக்க பல ஸ்டேட் இருக்குல்ல, அது எல்லாமே எல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸோடு தான் இருப்பாங்க. நீங்கள் போயிட்டு இப்போ மணிப்பூரில் லேண்ட்லாம் வாங்க முடியாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா. ஒன்று ட்ரைபல் பீப்புள் நிறைய இருப்பாங்க, அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, ஷெட்யூல் ட்ரைபுக்கும் ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். அது ஷெட்யூல் காஸ்ட் கூட கிடையாது, அது ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ், ஓபிசின்னு ஒன்று வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி இது எஸ்பிசின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து ஷார்ட்டாக சொல்கிறேன்னு எஸ்சின்னு ஆக்கிட்டாங்க, அதை வந்து என்னவோ ரொம்ப தீண்டப்படாதுன்ற மாதிரி ஒரு விஷயமா ஆக்கிடுறாங்க. அவங்க வெள்ளக்காரன் பிரித்தது வந்து இப்படி தான் பிரிக்கிறான், பேக்வர்ட் காஸ்ட். அதில் இவங்கெல்லாம் பட்டியல் இடப்பட்டு இவர்களுக்கு என்னெல்லாம் கொடுமை நடந்தது அப்படின்றத அட்டவணைப்படுத்த முடியுது. மற்றவங்கள வந்து அட்டவணைப்படுத்த முடியலனாலும் அவங்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்றதுனால அதர் பேக்வர்ட் கிளாஸ், ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க. ஷெட்யூல் பேக்வர்ட் அந்த எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, எஸ்சி மக்களுக்கு தீண்டாமை உண்டு, தீண்டாமை அன்டச்சபிலிட்டின்ற கொடுமை உண்டு, எஸ்டி மக்களுக்கு அந்த கொடுமையெல்லாம் கிடையாது. என்ன ஒன்று, அவனே ஊருக்கு வரமாட்டான், அவன் தனியாக ஒரு ஊர், தனியாக ஒரு வாழ்க்கை, தனியான ஒரு கலாச்சாரம் பாரம்பரியம்னு அவன் இருக்கிறான். அவன் சொல்கிறது என்னென்னா, நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு, நான் என் ஏரியாவில் வாழ்ந்துக்கிறேன், முடியுமானா ரோடு வந்து போட்டு கொடு, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடு, நீ வந்து என்னை வந்து உன்னோட மெயின் ஸ்ட்ரீமில் என்னை சேர்க்காதேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஆந்திராவுக்கு வந்துடும். இப்போ ஆந்திராலையும் பார்த்தீங்கன்னா நிசாம் என்ன பண்ணுறாருன்னா, வரமாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லை, ரசாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்மியவே ஃபார்ம் பண்ணிட்டார். அவங்க அங்கேருந்து அவர் பேர் அப்துல் சம்திங் வரும், அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ரசாகர்னு ஒரு ஆர்மியவே ஃபார்ம் பண்ணி அந்த ஆர்மியை மூலமாக அங்கே இருக்கக்கூடிய தேஷ்முக்னா பார்ப்பனர்கள், அந்த பார்ப்பனர்களின் நிலங்களில் வரி வசூல் பண்ணுறது, அவங்களுக்கு அடியால் வேலை பார்க்குறது. எப்படி இருக்காங்க பாருங்க, முஸ்லீம்ஸ்லாம் சேர்ந்து போய் பார்ப்பனர்கள்ட்ட அடியால் வேலை பார்த்துருக்காங்க. இப்படியாக இருந்துக்கிட்டு ஹைதராபாத்தை வந்து ஒன்று எங்களை தனியாக விடு, இல்லைன்னா நாங்கள் வந்து பாகிஸ்தான் போகிறோம் அப்படின்னு நிசாமும் சொல்கிறாரு, அந்த நிசாமோட படைகளும் சொல்லுது. இது வந்து 62 வரை இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா இந்தியன் ஆர்மியை கொண்டு போய் தான் மடக்கி பிடிக்கிறாங்க. இப்போ இப்படி பிடிக்கும்போது என்ன பிரச்சனை வருதுன்னா, வெள்ளக்காரன் இருந்த காலத்தில் ஆந்திரான்னு ஒரு பகுதி கிடையாது, அது எல்லாமே சேர்ந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸ். பெரியார் கேட்ட திராவிட நாடுன்றது எதுன்னா, இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸை தான் திராவிட நாடுன்னு கேட்டார். அது வந்து ஒரிசா வரை வரும்,
இப்போ இருக்க ஆந்திரா ஒரு பகுதியாக கர்நாடகம் எல்லாம் சேர்த்து ஒரிசா வர உள்ள ஏரியாலாம் சேர்த்து தான் திராவிட நாடுன்னு அவர் கேட்டது. இப்போ அந்த பகுதியில் இருக்கும்போது எனக்கு ஆந்திரான்னு ஒன்று ஏற்கனவே இல்லாமல் இருக்குது. இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை நிசாமுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஹைதராபாத் அந்த சரௌண்டிங்கில் உள்ள பகுதி, அதாவது இப்போ இருக்க தெலுங்கானா பகுதினு வச்சிங்களேன், அந்த பகுதியில் வந்து யாரும் வெளியாட்கள்லாம் போய் நிலம் வாங்க முடியாது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வருது, எல்லாமே கொண்டாடுறாங்க. அதுக்கு பிறகு மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா பிரியும்போது தெலுங்கானா அந்த ஹைதராபாத் நிசாம் பகுதியிலையும் தெலுங்கு தான் பேசுகிறாங்க. அந்த தெலுங்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், இந்த தெலுங்கு வேறு மாதிரி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினா புரியாது, அந்த அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த நிசாமை வந்து என்ன பண்ணுறது, அதை தனியாக ஒரு ஸ்டேட்டாக எங்களை வையின்னு சொல்கிறான். அவனை தனியாக வச்சோம்னா சிக்கல் வரும்னு யோசிக்கிறாங்க. இவன் தனியாக இருந்ததுனால தான் சிக்கலே, ஆனால் தெலுங்கு தான் பேசுகிறான், தனியாக இருக்கான்றதுனால தானே சிக்கல், நான் வரமாட்டேன்றான் அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவோடு மெர்ஜ் பண்ணிடுறாங்க. மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்டேட் ஆகிடுறாங்க. இப்போ இந்த ஒரே ஸ்டேட் ஆனதுனால என்ன ஆகுதுன்னா, மொத்த ஆந்திராவுக்கும் நிசாமுக்கு கொடுத்த அதே சலுகைகள் அப்ளிகபிள் ஆகிட்டு. சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? ஹைதராபாத் நிசாமுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸு மொத்த ஆந்திர பிரதேசத்துக்கும் ஒருங்கிணைந்த பழைய ஆந்திர பிரதேசத்துக்கு மேட்ச் ஆகிடுச்சு. அப்போ அவங்களுக்கும் எல்லா விதமான அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்க்குள்ள எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸில் சலுகைகள் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு சுமார் ஒரு 5,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஒன்றிய அரசுலேருந்து மானியம் கொடுப்பாங்க. ஒரு மத்திய அரசு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆந்திரா பழைய ஆந்திராவாக இருந்தால் அவங்க வந்து 30% கட்டணும், சாரி 10% கட்டினா போதும். ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் 90% மானியம், 10% கடனாக கொடுப்பாங்க. கடனில் இல்லை, 90% ஒன்றிய அரசு பங்காக கொடுக்கணும். 10% இப்போ ஒரு மெட்ரோ கொண்டாடுறாங்கன்னு வச்சுக்கிங்க, 90% வந்து ஒன்றிய அரசாங்கம் கட்டணும், 10% வந்து இவங்க கட்டினா போதும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மெட்ரோ கொண்டாடுறோம்னா 70% தான் வந்துடுவோம், மிச்சம் 30% நம்ம தான் போடணும். ஆனால் அந்த 70% அவன் தர்றதில்லை. இப்போ நமக்கு நம்ம தான் இருக்கிற காசை ஊட்டி உப்பட்டி இப்போ அரிசி வாங்குகிற காசை எடுத்து பருப்பு வாங்குற மாதிரி, பருப்பு வாங்குகிற காசை எடுத்து போய் சக்கரை வாங்குற மாதிரி நம்ம தான் ஊட்டி புரட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மோடி வந்த 10 வருஷத்தில் ஒன்றுமே கொடுக்கல. இப்போ மறுபடியும் தெலுங்கானாவாக தனியாக பிரியும் போது என்ன பிரச்சனையாகுது? ஏன் தனியாக தெலுங்கானாவை பிரிக்கணுன்ற இது ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு. அவங்க சேரும்போதுலேருந்தே கேட்குறாங்க, எங்களோட கலாச்சாரமே வேறடா, ஆந்திரா மக்களோட கலாச்சாரம் வேறு, எங்கள் ரெண்டு பேரும் ஏன் ஒன்றா சேர்க்குற, நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது கிட்டத்தட்ட ஒத்து போகிற மாதிரி இருக்குது, தெலுங்கு மாதிரி இருக்குன்றதுக்காக என்னை ஏன் சேர்க்குற, என்ன தனியாக விடு அப்படின்னு தான் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இல்லை இல்லை, நீ இவங்க கூட இரு, அப்போ தான் சரியாக வரும், நீ ஏற்கனவே தனியாக இருந்து தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி தான் ஒன்றா சேர்க்குறாங்க. அப்போ அந்த ரசாகர் குரூப்பில் இருந்த தலைவர் மட்டும் அவங்கள எல்லாரையும் வந்து விடுதலை போராட்ட வீரர்கள் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிவிட்டு, சொந்த நாட்டுக்கு விடுதலை வேணும்னு போராடுறது வந்து ஒரு தப்புன்னு சொல்ல முடியாது, அதனால் அவர்களெல்லாம் மன்னிச்சு விட்றலாம்னு சொல்லிட்டு அந்த ரசாகர் ஆர்மியை வந்து டிஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. அந்த தலைவரையும் நீங்கள் விருப்பப்பட்டால் இங்கேயே இருந்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பாகிஸ்தான் போகிறதுனா போங்க அப்படின்னாங்க. அவர் நான் பாகிஸ்தான் போகிறேன்ட்டு போயிட்டார். அப்புறம்தான் இங்கே உருவாக்கப்படுது, பிரிக்கப்படுது, அந்த நிசாம்கெல்லாம் தனியாக பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்திரா காந்தியோட ஆட்சி காலத்தில் இந்த பென்ஷனை பூரா ஒழிச்சு கட்டினாங்க, மன்னர் மானிய ஒழிப்பு அப்படின்னு சொல்லி. அது என்னடா, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பென்ஷன் கேட்டாலும் மிரண்டு போயிடுவேன். 1960களில் 1950களில்லாம் வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபா பென்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு யோசிப்பார். அதாவது எங்கள் அப்பா வந்து 1953லேயும் 1956லேருந்து இங்கே வேலைக்கு வர்றாரு சென்னைக்கு. வரும்போது அவருக்கு மாத சம்பளம் எவ்வளோன்னா 60 ரூபா 60 தான் 63 ரூபாய் சம்பளம். அந்த 63 ரூபா சம்பளத்தில் அவர் சாப்பாடு செலவு, தங்குற செலவு, சென்னையில் தங்குற செலவு போக ஊரில் அம்மா தம்பி தங்கச்சிங்க இவங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு அவங்க சாப்பாடு செலவு எல்லாத்துக்கும் போக மாதம் எப்படியும் ஒரு 5 ரூபா மிச்சம் பண்ணுவேண்டா அப்படின்னு. அந்த நேரத்தில் ஹைதராபாத் நிசாமுக்கு கொடுத்த பென்ஷன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு. எவ்வளோ பெரிய பணம் அது, கிட்டத்தட்ட இன்றைக்கி கணக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே சொல்லலாம். அப்படி பணத்தை பூரா அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த பணம் பூரா எங்கேருந்து வருது, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டருந்து வசூல் பண்ணக்கூடிய வரியிலேருந்து தான் அந்த பணம் வருது. அதை தான் ஒழிச்சு கட்டணும்னு இந்திரா காந்தி ஒழிச்சு கட்டினாங்க. இந்திரா காந்தி ஒழிச்சு கட்டினதுக்காக தான் இந்த மன்னர் மானியம் வாங்கிட்டு இருந்த குரூப் எல்லாம் சேர்ந்து சதி பண்ணி அவங்க எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சதே செல்லாதுன்னு கோர்ட்டில் தீர்ப்பு வாங்க போக, அதை தொடர்ந்து அந்த அம்மா எமர்ஜென்சியை கொண்டாட
இந்திராவுக்கு ஒரு ஆபத்துனா இந்தியாவுக்கே ஆபத்துரா அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சியை போட்டு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணாங்கன்னு வைங்களா. அதெல்லாம் ஒரு வரலாறு, வேறு கதை. இப்போது இந்த சிறப்பு அந்தஸ்தோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சில வகையான வரி தள்ளுபடிலாம் உண்டு, பல விதமான வசதிகள்லாம் இருக்குது. இப்போ அது என்ஜாய்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா இல்லை அவங்களோட உரிமையாக எடுத்துக்கலாமா? அது என்ஜாய் பண்ணாங்கன்னு தான் எடுத்துக்கணும். அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட உரிமை இல்லை அது, அது தெலுங்கானா மக்களுக்காக கொடுக்கப்பட்ட உரிமை. ஓகே ஓகே. ஒட்டுமொத்த ஆந்திராவுக்கும் இல்லை? ஆமாம், ஏன்னா அவங்க வந்து மற்ற ஆந்திரா, இப்போ இருக்கக்கூடிய ஆந்திரா இருக்குல்ல, இந்த பகுதி வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் தான் இருந்தது. இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா, தெலுங்கானாவை பிரிக்கிறாங்க, ஹைதராபாத் அவங்களோட அனுப்பிச்சது தான் இப்போ பிரச்சனை. அதுதான் பிரச்சனை, ஏன்னா ஆந்திராவோட முக்கியமான சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் ஃபுல்லாகவே நடக்கிறது ஹைதராபாத்லேருந்து தான். அதை கட்டி அமைச்சது வந்து சந்திரபாபு நாயுடு. ஆமாம். ஸோ இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அது லாஸ், வருமானம் போகுது. அப்போ அதை பிரிக்கிறதன் மூலமாக எனக்கு ஒரு நஷ்ட ஈடு கொடுன்னு கேட்குறாரு. அந்த நஷ்ட ஈடை மோடி கொடுக்கல. ஆனால் அதை வந்து காங்கிரஸ் கட்சி அதை உறுதி செய்யுது, நாங்கள் சிறப்பு அந்தஸ்து தருவோன்னு. ஆமாம், சிறப்பு அந்தஸ்து கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்போ இது மட்டும் இல்லை பிரச்சனை, அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு கடன் இருக்கும்ல, இதை ரெண்டுத்தையும் பிரிக்கும்போது மொத்த கடன் வந்து எவ்வளோ இருக்குன்னா, சுமார் 99,000 கோடி ரூபாய் மொத்த ஆந்திராவுக்கும் சேர்த்து கடனாக இருக்குது. கிட்டத்தட்ட 100,000 கோடி அப்படி வச்சுக்கிங்க. பிரிக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள்கிட்ட ஜனத்தொகை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நீங்கள் 59% நீங்கள் எடுத்துக்கங்க, அவங்களுக்கு 41% அப்படின்னு சொல்லி கடனையும் பிரித்து கொடுக்குறேன். பிரிக்கும்போது கடனையும் பிரித்தாகணும்ல, அதனால தான் சந்திரபாபு நாயுடுக்கு மோடி வைக்கண்டா காண்டு. இப்போது இதை பிரிக்கும்போது முதல்ல கொடுத்த ப்ரப்போசல் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா ரெண்டு ஸ்டேட் இருக்கா, ரெண்டுக்கும் கேபிட்டல் எதுன்னு கேட்டேன்னா சண்டிகர் தான். பஞ்சாபுக்கு தனியாக ஒரு கேபிட்டல், ஹரியானாவுக்கு தனியாக ஒரு கேபிட்டல் கிடையாது. சண்டிகர் ஒரே சிட்டி தான், அந்த ஒரே சிட்டி ரெண்டு மாநிலத்துக்கும் கேபிட்டல். அதே போல் தான் ஹைதராபாதை வந்து தெலுங்கானாக்கும் அதுதான் கேபிட்டலாக இருக்கணும், ஆந்திராவுக்கும் அது தான் கேபிட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க. அங்கே வந்து அது பாசிபிள், எங்கள் பஞ்சாப் ஹரியானாவில், ஏன்னா ரெண்டு பேருக்குமே பார்டரில் இருக்குது அந்த சிட்டி, அதுவும் போக அந்த சிட்டி உருவாக்கப்பட்ட சிட்டி. இங்கே வந்து அது மாதிரி உருவாக்க முடியாது, ஹைதராபாத் பழமையான ஒரு நகரம். அப்போ அது மட்டும் இல்லாமல் ஜியாகிரஃபிக்கலாக பார்த்தா ரெண்டுக்கும் பார்டரில் இல்லை, அது தெலுங்கானாவில் நடுவில் இருக்குது. அப்போ இவங்க சொன்னது என்னென்னா, புதுசாக அது மாதிரி ஒரு சிட்டியை உருவாக்கு, அந்த சிட்டியை வந்து ஆந்திராவுக்கும் தலைமையாகவும் இவங்களுக்கும் தலைமையாகவும் வைக்கிற மாதிரி வைப்போம் அப்படின்னாங்க. மோடி அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்கல, அதெல்லாம் முடியாது, பிரித்து கொடுத்தாச்சு அவ்வளோதான் போப்பா அப்படின்ட்டு. அப்போ என்ன பிரச்சனையாகுது, தெலுங்கானாவுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்குது. நீங்கள் ஒரு நல்ல டெவலப்டு சிட்டியை வந்து உங்கள் கூட வச்சுக்கிட்டு எந்த டெவலப்மெண்ட்டே இல்லாத, அதுவும் நம்ம சென்னை எடுத்தோம்னு வச்சிங்களேன், சென்னை சாரி இது அதுலேயும் நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு மாதிரி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. அதாவது சுமார் 70% அர்பனைஸ் ஆன ஒரு ஸ்டேட்டு, சரியா? பார்த்தீங்கன்னா மேயரே எத்தனை பேர் இருக்காங்கப்பா? 10 பேர் இருக்காங்க, சரியா? அத்தனை மேயர் வந்து மற்ற ஸ்டேட்லலாம் கிடையாது. இப்போ நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெங்களூர் மைசூர் அதிகம் போனீங்கன்னா ஹூப்ளி, இதெல்லாம் தாண்டி வேறு பெரிய சிட்டியே கிடையாது. மகாராஷ்டிரா போனீங்கன்னா பாம்பே புனே அவ்வளோதான். குஜராத் போனீங்கன்னா சூரத் அகமதாபாத், ஒரு சிட்டியில் ரெண்டு சிட்டி, அதுக்கு மேலாம் அங்கே பெருசாக பெரிய டெவலப்மெண்ட்டான சிட்டியெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆந்திராவை பொறுத்த வரையும் பார்த்தா விஜயவாடாவும் இதுவும் தான், ஹைதராபாத் தான், வேறு எதுவும் பெரிய சிட்டிஸ்லாம் அங்கே இருக்காது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, ஒரு அர்பனைஸ்டு சென்டர் வந்து கையவிட்டு போகுதுன்றப்போ மிகப்பெரிய பொருளாதாரம் கையவிட்டு போயிடுது, வரி வசூல் அதிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே கையவிட்டு போகுது அப்படின்றப்போ எனக்கு அதுக்கு உண்டான காம்பன்சேஷனை கொடுன்றாங்க. இப்போ இந்த ரெண்டுத்தையும் பிரிக்கும்போது இந்த கடன் இப்படி ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்கல்ல, இவங்களுக்கு 59%, அவனுக்கு 41%ன்னு, அதுக்கு ஒரு இழப்பீடு கொடுன்னு சொல்லி கேட்டாங்க, அந்த இழப்பீடையும் கொடுக்கல, சரியா? இன்றைக்கு தேதிக்கு தெலுங்கானாவோட மொத்த கடன் வந்து 59,000 கோடி ரூபாய், ஆந்திராவோட கடன் வந்து 3.5 லட்சம் கோடி ரூபாய். எதனால் இந்த கடன் இன்னும் ஏறுது, இவர்களுக்கு இந்த சிறப்பு அந்தஸ்து இல்லைன்றதுனால இவங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய் வரும். வருமானம் தரக்கூடிய சிட்டியும் அவங்கக்கிட்ட போயிடுச்சு, அதுவும் போயிடுச்சு, வருமானமும் அவங்கள்ட்ட போயிடுச்சு. அவங்களுக்கு வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபா ஒன்றிய அரசாங்கத்துலேருந்து வருது, ஆந்திராவுக்கு வருஷத்துக்கு 3,200 கோடி ரூபா தான் வருது. அப்போ அதுலேயும் காம்பன்சேட் ஆகலை. அதில் தான் வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ரொம்ப இமேஜ் அடி வாங்கி கிட்டத்தட்ட காணாமல் போன மாதிரி ஆகிட்டார். ஆனால் அதுக்கான காரணம் வந்து மோடி தான், என்டிஏ மோடி தான்.
மோடியே தான், வேறு யாருமே கிடையாது. நீ வந்து ஒரு கேபிட்டல் சிட்டியவே தூக்கிட்ட, அப்போ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இன்னொரு கேபிட்டல் சிட்டியை உருவாக்கி கொடுக்குற பணத்தை கொடுக்கணும்ல. எப்படி ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் சேர்த்து சண்டிகர்னு ஒரு பெரிய சிட்டியவே முழுசாக உருவாக்குனீங்கல்ல, அப்போ அது மாதிரி இங்கே ஒரு சிட்டியை உருவாக்கணும்ல, அதை உருவாக்குறதுக்கு உண்டான பணத்தை கொடுக்கணும்ல. இப்போது சந்திரபாபு நாயுடு ஒரு கோரிக்கை வச்சு என்டிஏ கூட்டணிக்கு போகிறாரு, அதை 2014 தரல, அதுலேருந்து உடைச்சிட்டு வெளியே வராரு. ஒரு 10 வருஷம் கழித்து மறுபடியும் அதே சூழல் ஏற்படுது, சந்திரபாபு நாயுடு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற சூழல் வருது. இப்போ அதே ப்ரொப்போசலோட சந்திரபாபு நாயுடு போகிறாரு, இப்போ என்ன நடக்கும்? அங்கே என்ன வேணால் நடக்கலாம். இது வந்து மோடிக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ அந்த சிறப்பு அந்தஸ்தை கொடுப்பாங்களா? கொடுத்தா மோடிக்கு இமேஜ் டேமேஜ் ஆகும், கொடுக்கலன்னா சந்திரபாபுவால் டேமேஜ் ஆகும். ஸோ எப்படி பார்த்தாலும் டேமேஜ் கொடுத்தா மோடிக்கு ஏன் டேமேஜ் ஆகுது? அவரோட இமேஜ் போயிடுது இல்லை. நான் மிரட்டி ஒருத்தன் மிரண்டட்டுமே நம்ம அப்படின்ற, நான் இவ்வளோ நாள் நான் ஒரு முடிவு எடுத்தேன், அந்த முடிவை வந்து இப்போ மாற்றுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அவருக்கு அசிங்கமாக தானே பார்ப்பார். ஏன்னா மோடி வந்து ஒரு நார்சிஸ்ட், நார்சிஸ்ட் வந்து எப்பவுமே ஈகோ தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அப்போ அவருக்கு இது வந்து ஈகோ பிரச்சனையாக இருக்கும், இது ஒரு முக்கியமான சிக்கல். ஆனால் இவர் சந்திரபாபு நாயுடுக்கு வேறு ஆப்ஷன் இருக்குல்ல? வேறு ஆப்ஷன் இல்லை அவருக்கு. அவர் இப்போ காங்கிரஸ் கூட்டணிக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? இல்லை அது வந்து தனி சப்ஜெக்டு, அது வேறு சப்ஜெக்ட். இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை வாங்கவில்லை என்றால் அவங்க ஊரில் காரி துப்புவாங்க. ஓய்யா இவரால் ஜெகன்மோகனால் முடியலை அப்படின்றத சொல்லி தான் இவர் ஓட்டு கேட்டிருக்காரு. அப்புறம் அது அதை இவரே செய்யலை அப்படின்னு சொன்னால் ஊரில் காரி துப்புவாங்க. அப்புறம் என்னத்துக்கு அவன் உனக்கு ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போட்டு இதை வந்து என்னத்தை கிழிச்சனியே அப்படின்ற கேள்வி வரும். மோடி அவர் தான் இதை இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். இப்போ அவர் கொடுத்தாருனா அவங்க கட்சிக்காரன் அவரை காரி துப்புவான். இப்போ ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு பேருக்குமே பிரச்சனையாக இது ஒரு டெலிகேட்டான ஒரு இஷ்யூ தான் இந்த ஆந்திராவோட ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இப்போ முட்டு சந்தில் ரெண்டு வண்டியும் நிற்குது, யார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுன்றது தான் பிரச்சனை. அது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ஆந்திராவின் சிறப்பு அந்தஸ்து கோரிக்கை குறித்து பல்வேறு விதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நான் நன்றி.